அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் முதல் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம தெரியல, காலம்பலேருந்து நிறைய விவசாயம் சம்பந்தமாக பல நிகழ்ச்சியில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. கலம்ப எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு எவ்ரி சைல்டு சயின்டிஸ்ட் அப்படிங்கிற வகையில் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஞ்ஞானி என்கின்ற அந்த வகுப்பறையை தொடங்கி வைக்கின்ற நிகழ்வு காலையில் என் தலைமை நடந்தது. எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயற்கை வேளாண்மைக்காக அவர் எந்த அளவுக்கு வித்திட்டார் என்பது அனைவரும் அறிந்தது தான். ஆக எந்த அளவுக்கும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று முன்னோடியாக இருக்கின்ற நம்முடைய நம்மாழ்வர் ஐயா அவர்கள், நம்முடைய ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு என்னுடைய நினைவில் நிறுத்தி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். ரொம்ப பெருமையாக இருக்கிற உள்ளே வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய விசி சார் முதல்ல நான் என்னோடய தேங்க் சொல்லணும். நான் ஏன்னா இந்த மாதிரி இடத்த நீங்கள் வழங்கியிருக்கிறீங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பாரி என்ன சொன்னாங்க, அது மாதிரி காலம்பரை ஒரு 8000 மேற்பட்டவர் வந்தாங்க, ஃபுல்லாக இருந்துச்சு, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு கூட்டம் அப்படின்னு கூட சொன்னாங்க. இந்த மாதிரி தான் நம்முடைய அரிய வகையில் பயிர்கள்லாம் குறைந்து இன்றைக்கு இந்த எண்ணிக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா, ஒரு வயதானவர் சொன்னார், நான் மெத்த படிக்கலைங்க நான், ஆனால் ஒவ்வொருடைய தானியத்திற்கும் என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு மாவட்டமாக சென்று இதற்கான தனியாக நான் வந்து ஒரு கண்காட்சி மாதிரி நான் நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக சொன்னார். உள்ளபடி அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. ரொம்ப படிக்கணும்னு அவசியம்லாம் இல்லை, நீங்கள் விவசாய நிலத்தில் காலை வச்சுட்டாலே நீங்கள் பிஹெச்டிக்கு சமம் தான் நீங்கள் இன்றைக்கி. அதே மாதிரி உள்ளே நுழையும் போது பல நண்பர்கள் பார்க்கும்போது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் வந்து எம்பிஏ கிராஜுவேட், நான் இன்னொருத்தர் தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்தி இருக்கிற பிட்ஸ் பிளான் இல்லை சிவில் பண்ணியிருக்கார், ஆனால் அந்த வேலையை விட்டுட்டு இன்றைக்கு இதுதான் முக்கியம் என்று நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, ஒவ்வொரு பயிரோடு ஒவ்வொரு நெல்லோடைய அந்த பயன்பாட்டை சொன்னாங்க. அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்துச்சு. அப்படியே ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமேட்டு அதுக்கு அந்த தாய்மை அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தனியாக நெல் வகை இருக்கின்றது. இன்றைக்கி நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில் அவர்கள் பேசும்போது, உணவே மருந்து மருந்தே உணவு என்கின்ற வகையில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்றைக்கி 1 கிலோ 70 ரூபா விற்கிதுன்னா மருந்துக்கான காசையும் சேர்த்து தான் வாங்குறேன், அதுக்குன்னு மருந்துக்கான காசு கிடையாது. மருந்து நீ 1000 ரூபாய்க்கு வாங்கினா நீ 70 ரூபாய்க்கு தான் வாங்குறீங்க. நீங்கள் நீங்கள் ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. அதேமாதிரி நம்முடைய அன்பு சகோதரர்லாம் சொல்லும்பொழுது ஒரு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. இன்றைக்கி விற்பனை ரொம்ப முக்கியம், ப்ரொடக்ஷனை பற்றியே நம்ம பேசுகிறோம், உண்மை தான். இன்றைக்கி மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலை நாட்டிலாம் சார்ந்திருக்கோம், அமேசான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு காலத்தில் நம்ம கிராமத்தில் பார்க்கும்போது பார்ப்போம், சாணத்தை எடுத்து விரட்டி தட்டி நம்ம செவுத்தில் ஒட்டி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதே அமேசானில் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு 1 பீஸ் 300 ரூபா அப்படின்னு விற்கிறோம், நம்மளும் அதை வாங்கிட்டுருக்காங்க இன்றைக்கி. ஸோ இந்த மார்க்கெட்டிங்கில் தான் நாம் ஏமாந்து போகிறோம். நாம் வெள்ளந்தியாக இருக்கிறோம், நாம் விளை பொருட்களை போடுறோம், அதை நம்ம நேசிக்கிறோம். நம்ம தாய்மைங்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு எந்த அளவுக்கு ஒரு உயிர்மை இருக்கின்றதோ அது போன்றதான் விவசாயம் என்பதற்கும் அதுக்கான அந்த அர்த்தம் இருக்குது என்பதை உணர்கின்ற நாம். நம்முடைய விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற விவசாய நம்முடைய அன்பு சகோதரர்கள்லாம் இன்றைக்கி நான் பல ஆர்ப்பாட்டங்கள் பல தோட்டங்கள் நான் கலந்துருக்கிறோம் நாங்கள். இப்போ நான் அந்த மேடைக்கு வரும்போதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, அந்த மேடைக்கு பின்புறம் சென்று எனக்கு திருச்சி மாவட்டத்தில் ஒரு கூட்டம் வந்தது. அது ஜூம் காலில் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு தான் வந்தேன் நான். ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஒன்றிய அரசு 3 வேளாண் சட்டத்துக்கு எதிர்ப்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க, அதுக்கான ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு தான் மேடைக்கு வந்தேன். அதான் கொஞ்சம் தாமதமானது. அது இன்றைக்கு நம்முடைய தமிழக வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா, வேளாண்மைக்கின்ற ஒரு தகுதி நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கு இந்த அரசாங்கம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் இன்றைக்கு அதை செய்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய சாதனையாக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே பாராட்டுகிறது என்று சொல்லும்பொழுது, எந்த அளவுக்கு விவசாயத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அரசாக இது இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதே போன்று நம்முடைய ஐயா நெல் ஜெயராமன் ஐயா அவர்களுடைய பெயரில் ஒரு இந்த நெல் பாதுகாப்பு இயக்கம் என்ற வகையில் நீங்கள் சொன்னீங்க, கிட்டத்தட்ட ஒரு 14 மாவட்டங்களில் ஒரு 200 ஏக்கரில் இன்றைக்கு வந்து 500,000 ரூபாய் செலவில் இன்றைக்கு அதை பாதுகாக்கின்ற அந்த அரசு பண்ணைகள்லாம் எங்கே இருக்கின்றதோ அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது.
அது அந்த வகையில இன்றைக்கு பல பேர் இன்னைக்கு கூட இந்த விதைகள்லாம் கொடுக்கப்போன்னு கூட சொல்லியிருக்காங்க. எனக்கு முன்பு பேசிய சார்லாம் சொன்னாங்க, சீடுனா வெறும் சீடா பார்க்குறீங்க, சீடு இஸ் லைஃப் அப்படின்னு சொன்னா உண்மைதான். இன்றைக்கு அந்த விவரத்தை எடுத்து மக்களிடம் சொல்வதற்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா பாவனையும் செஞ்சு காமிச்சிட்டாரு, நாட்டியம் மட்டும்தான் ஆடல அவர். ஆனால் அவ்வளோ அழகாக அதை எடுத்து சொல்லியிருக்காருன்னா எந்த அளவுக்கு அது ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க் கூட வந்திருக்காங்க, நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த விவசாயம் தானே தயவுசெய்து யாரும் அதை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். அது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் இந்த இது போன்ற நிகழ்ச்சி நாம் பங்கு பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆசையோடு இன்றைக்கு நான் வந்திருக்கின்றேன். அன்பு சகோதரர் ராஜீவாக இருந்தாலும், இங்கே இருக்கின்ற நம்முடைய யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும், தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் அது எதுவாக இருந்தாலும், இயற்கை வேளாண்மை போற்றுகின்ற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், நம்முடைய பண்பாட்டை நம்முடைய கலாச்சாரத்தை பாராட்டுகின்ற போற்றுகின்ற ஒரு எந்த ஒரு நிகழ்வாக நீங்கள் உரிமையோடு என்னை அழைக்க வேண்டும், நானும் உரிமையோடு இதனால் பங்கு பெறுவேன் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு விவசாய நிகழ்ச்சியில் என்ன வேலை என்று கேட்கலாம். முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லியிருக்கிறார், பள்ளிக்கூடம் என்பது கழனியை போன்றது, அங்கே இருக்கின்ற படிக்கின்ற மாணவர்கள் நாற்றை போன்றது, நாற்றங்கால் நன்றாக இருந்தால்தான் நம்முடைய நாட்டின் எதிர்காலம் சிறக்கும் என்று சொன்னவராக, அந்த வகையில் தான் இங்கே நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கூட வச்சுருக்கிறீங்க. டெஃபினட்டாக அது சட்டமாக இருந்தாலும் சரி, அதே போன்று நம்முடைய விவசாயமாக இருந்தாலும் சரி, அதையும் நம்முடைய பாடத்திட்டத்தில் ஒரு பகுதியாக கொண்டு வருவதற்கான கன்சிடரேஷன்ஸ் இருக்கிறது. அதையும் நாம் கண்டிப்பாக நான் கருத்தில் கொண்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கருத்துக்கு கொண்டு சென்று அதையும் நிறைவேற்றுகின்ற பண்டம் எங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற நாம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் என்றைக்குமே பாராட்டுவோம், போற்றுவோம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய பாரம்பரியம் போற்றும் கல்வியும் முத்தமிழ் அறிஞர் அவர்களின் வழிகாட்டுதலும் இளைய சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும், அது இயற்கை வழியில் நிறைவேற்றும். இப்பொழுது நம்முடைய பாரம்பரிய நெல் வழங்கும் விழா பயனாளிகள் திருவாளர் விஜயமுருகன் மாயபுரம், திருவாளர் டி குமார் மாயபுரம், திருவாளர் விஜயகுமார் பொன்னேரி, திருவாளர் முத்துகிருஷ்ணன் பொன்னேரி, திருவாளர் பத்மநாபன் பொன்னேரி, திருவாளர் ஜெயமோகன் திருப்பத்தூர், திருவாளர் வெங்கடேசன் அரியலூர், திருவாளர் மாரியம்மா திருமதி மாரியம்மாள் பொன்னேரி, திருவாளர் தேவராஜன் பொன்னேரி, திருவாளர் சக்திவேல் அரியலூர், திருவாளர் ராமு தேவலாம்பட்டு, திருவாளர் செல்வராஜ் அவலூர்பேட்டை, திருவாளர் கே மாணிக்கம் திருவண்ணாமலை, திருவாளர் எஸ் சுரேஷ் தாலிபாடி, திருவாளர் கே பாலசுப்ரமணியம் பாலூர், திருவாளர் எல் துக்காராம் பாலூர், திருவாளர் வி ஐல் திருவண்ணாமலை, திருவாளர் கே சந்திரன் வந்தவாசி, திருவாளர் கே சுப்பையா பொன்னேரி, திருவாளர் ஏழுமலை எஸ்பி கோவில், திருவாளர் எல் கோபி பாலூர், திருவாளர் கே விஜயகுமார் கூடுவாஞ்சேரி, திருவாளர் கல்யாண்குமார் வல்லக்கோட்டை, திருவாளர் சரவணன் பொன்னேரி, திருவாளர் வி எஸ் பாலமுருகன் திருவள்ளூர், திருவாளர் கே எஸ் சுரேந்தர் பாபு அமுதூர் வந்தவாசி, திருவாளர் விநாயகமூர்த்தி பெரியபாளையம், திருவாளர் ஜி மணிகண்டன் அமுதூர் வந்தவாசி, திருவாளர் ஜெயக்குமார் அரியலூர், திருவாளர் ஹரி பாலாஜி திருவள்ளூர், திருவாளர் தீபக் திருவண்ணாமலை, திருவாளர் தீபால தியாலன் திருப்பத்தூர், திருவாளர் ஏ முனுச்சாமி பொன்னேரி, இவர்கள்